ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இதன் உலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகி இட்லி ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இட்லி தோசை ரெண்டுக்குமே ஒரே மாவு அரைச்சா போதுங்க இட்லி தோசை ரெண்டுமே செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒன்றரை கப் ராகி சேர்த்துக்கோங்க இதோட அரை கப் இட்லி அரிசி அரை கப் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் மூணுலேருந்து நாலு டைம் வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா ராகியில் எப்போவுமே கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு அதனால் மூணுலேருந்து நாலு டைம் வரைக்கும் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தெளிவாக தண்ணி தெரிகிற வரைக்கும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுடலாம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இது சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இல்லை ஒரே டைமில் கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுனாலோ அரைச்சிக்கலாம் அரிசி உளுந்து ராகி எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்காமல் ஒரே டைமில் அரைக்கிறதுனால மாவு அரைக்கிறதும் ஈஸியாக இருக்கும் இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சுங்க இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஒரு மாவை வச்சுதாங்க இட்லி தோசை ரெண்டுமே செய்ய போகிறோம் அதனால் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு போட்டு கலக்குனதுக்கப்புறம் மினிமம் ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க நான் வந்து நைட் மாவு வரைச்சேன் ஸோ ஹோல் நைட் அப்படியே விட்டுட்டேங்க மார்னிங் பார்த்தா இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிருக்கு இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ராகி இட்லி ராகி தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம நார்மலாக எப்படி இட்லி தோசை செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த மாவு வச்சும் இட்லி தோசை செய்யணும் இதில் செய்கிற இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முக்கியமாக இப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைமாவது இந்த இட்லி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நார்மலாக எப்படி இட்லி செய்வோமோ அதே மெத்தர்டு தான் இந்த மாவு யூஸ் பண்ணியும் இட்லி செய்கிறதுக்கு இந்த இட்லி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆகிடும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளையாமே இட்லி ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட சூப்பரான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக வரும் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்தியான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு நல்லா கேக் மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்தியான இட்லியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேம் இதே மாவை வச்சு நார்மலாக எப்படி நம்ம தோசை செய்வோமோ அதே மெத்தடு தாங்க ராகி தோசைக்கும் தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இட்லி தோசை ரெண்டுக்குமே ஒரே மாவு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரே பதத்தில் தான் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் தோசைக்குன்னு தனியாக தண்ணி எதுவும் சேர்த்தலை இப்போ ஒரு சைடு வெந்ததும் அடுத்த சைடும் திருப்பி போட்டு வேக விட்டுடலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்தியான ராகி தோசை ரெடி ரெடியாயிடுச்சு இந்த ராகி தோசை ராகி இட்லி ரெண்டையுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் இதய நூலகம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ